குவோ நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவோ நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவோ நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது குவோ நம்பர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவோ நம்பர் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவோ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவோ நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவோ நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவோ நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவோ நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவோ நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவோ நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் இப்ப உங்களோட குவோ நம்பர் கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்களா? அந்த கால்குலேட் பண்ணி வச்சதுல இப்ப நம்பர் 1 வந்து குவோ நம்பர் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து அதிர்ஷ்டமான மெட்டல் வந்து அதிர்ஷ்டம் எதுவா இருக்கும், என்ன கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும், ருத்ராட்சா வந்து எந்த முகம் ருத்ராட்சா வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆகும், அதே மாதிரி என்ன கலர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்.
ஸோ நம்பர் ஒன் குவான் நம்பர் கால்குலேட் பண்ணி எடுத்தவங்களுக்கு மெட்டல்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் கோல்டோட ஆர்னமெண்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மோதிரமோ செயினோ வளையலோ தோடோ ஏதோ ஒன்று வந்து கோல்டோட ஆர்னமெண்ட் உங்ககிட்ட வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட உண்டான கிறிஸ்டல் வந்து எது ஃபேவரபுளான கிறிஸ்டலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னீலியன் கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி ருத்ராட்சா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகம் ருத்ராட்சாவும் நல்லா இருக்கும், பன்னெண்டு முகம் முக்தி, ஒரு முகம் பன்னெண்டு முகம் இந்த ருத்ராட்சா வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்த குவா நம்பரை உங்களோட ரிஸ்டில் லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்டில் இந்த இடத்துல இப்போ நம்பர் ஒன் தான் குவா நம்பர் அப்படின்னா நம்பர் ஒன்னு போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் போகிறப்ப, ஒரு ஃபேவரபுளான டே போகிறப்ப, நடக்கிறப்போ, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் இது எனக்கு செய்யணும்னு ஏதாவது இன்டென்ஷன்ஸ் வைக்கிறப்போ உங்களோட குவா நம்பரை இந்த இடத்துல போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். ஓகே, அடுத்தது வாஸ்து இது கூட சொல்லிடலாமா? ஓகே, இதான் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இப்போ நம்பர் ஒன்லயே வந்து குவா நம்பர் எடுத்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இது மட்டும் நான் சின்ன கால்குலேஷனில் நோட் பண்ணிக்கிறேன், இது வெல்த்ன்றது ஃபுல்லாக வச்சு எழுதி வச்சிடுறேன். வெல்த்து development and education. So இப்போ வந்து வெல்த்துக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஃபோன் நம்பர் 1 னு போட்டுருங்க. இது வந்து சின்னதாக போட்டிருக்கேன், எஸ்இனா சவுத் ஈஸ்ட்னு அர்த்தம், இனா ஈஸ்ட்னு அர்த்தம், எஸ்னா சவுத்துன்னு அர்த்தம், என்னா நார்த்துன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணோம், இது சிம்பிளான விஷயம் பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் குவா நம்பர் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் உங்களோட வீட்டில் பாருங்கள். இப்போ வந்து குவா நம்பர் ஒன் எடுத்தவங்களுக்கு உங்களோட பண ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வெல்த் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டே காட்ட முடியாமல் இருக்குது, வெல்த்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது, பண பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு க்ரோத் இல்லை, ப்ராஸ்பரிட்டி இல்லை அப்படின்றப்போ உங்களோட வீட்டில் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை கிளியராக வச்சுருக்கணும். அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த இடத்துல வந்து ஒரு பவுலில் காயின்ஸ் எல்லாம் போட்டு காசு போட்டு அந்த இடத்துல வைக்கிறது, இல்லை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கல்லாப்பெட்டி வச்சு கல்லாப்பெட்டி வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க, கேஷ் பாக்ஸ் வந்து வீட்டில் வைக்கலாம் அந்த இடத்துல. மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு காயின்ஸ் போட்டு அந்த இடத்துல வைங்க, பணத்தை வந்து அந்த இடத்துல வைங்க, அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, அந்த இடத்துல குப்பைமேடு மாதிரி இருக்கக்கூடாது, டஸ்ட்டு படிஞ்சு இருக்கக்கூடாது. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் உங்களோட வெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இதே வந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட வீட்டில் ஈஸ்ட் டைரக்ஷன், அந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு பிளான்ட் வைங்க, வீட்டுக்கு உள் பக்கமாக இருக்கிறப்போ இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது வைங்க, இல்லை உங்களோட வீட்டுக்கு கார்டன் மாதிரி இருக்குன்னா அந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு பிளான்ஸ் வந்து வைங்க, அந்த அது வந்து அந்த நல்ல க்ரோத் கொடுக்க கொடுக்க நம்மளோட ஹெல்த்தில் வந்து நல்ல க்ரோத் பார்க்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸஸ் இருந்துட்டு இருந்ததுன்னா உங்களோட வீட்டோட சவுத் டைரக்ஷன் பாருங்கள், அந்த இடத்துல க்ளீனாக வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கப்புள்ஸோட ஃபோட்டோ வைங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸு, இல்லை ராதாகிருஷ்ணாவோட ஃபோட்டோ, இந்த மாதிரி கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம், இல்லை ஜோடி புறாக்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வைக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா நார்த் டைரக்ஷனில் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், நார்த் டைரக்ஷனில் வந்து ஒரு புக்ஸ் வைக்கிறது, அந்த இடத்துல வந்து சரஸ்வதி படம் ஃபோட்டோ வைக்கிறது, இதெல்லாம் நார்த் டைரக்ஷனில் வாட்ச் பண்ணுங்கள், டஸ்ட் படிஞ்சு அந்த இடம் இருக்கக்கூடாது. ஸோ இது நம்பர் ஒன், குவா நம்பரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ரொம்ப அதாவது இந்த இடத்த இடித்து அந்த மாதிரி ஆல்டர் பண்ணணுன்ற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் ரெமெடி, உங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். சோ அந்த எனர்ஜி வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே,